ஆவோஜென்சக்தி நேயர்களே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவோஜென்சக்தி நேயர்களே, நீங்கள் பண்ணுறது இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் டிஸ்லைக் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கமெண்ட்டும் கொடுங்க. எதுக்கு லைக் பண்ணேன், எதுக்கு டிஸ்லைக் பண்ணேன், எப்படி இந்த வீடியோ இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. மற்ற நேயர்கள் தயவு செஞ்சு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்குங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. பெல் ஐக்கான் அமுத்தி அதில் ஆல்னு வரதை அமுத்தினீங்கன்னா எல்லா வீடியோக்களும் வரும். ஒரு பைசா செலவு இல்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, சில மொக்க ஜோக்ஸ், ஒரு மூணு மொக்க ஜோக்ஸ் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு சிரிக்கிறது சிரிக்காதது உங்கள் இஷ்டம். என்ன? ஒன்று, கேஷியரும் ஒரு கஸ்டமரும் பேசிட்டாங்களாம் பேங்கில். எப்பா டென்ஸாக கொடுப்பா? டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? இல்லைப்பா ப்ரெசன்ட் டென்ஸாக கொடு. ஓ, இந்தாங்க புது 10 ரூபாய் நோட்டாக கொடுக்குறாங்க, அதான் ப்ரெசன்ட் டென்ஸா. எப்படி இது ஜோக்கு இல்லை, ஒரு யோசிக்கிறாங்கப்பா எல்லாரும். என்ன தெரியுமா? அடைப்பட்டு கிடைக்கிறோம் என்று நினைத்தால் வீடும் கூண்டாகத்தான் இருக்கும். அடைப்பட்டு கிடைக்கிறோம் என்று நினைத்தால் வீடும் கூண்டாகத்தான் இருக்கும். ஆனால் அன்பு கிடைக்க ஆள் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் வீடே சுகமாக மாறும். ஸோ அடைப்பட்டிருக்கோம்னு நினைக்காதீங்க. அன்பு கிடைக்க அன்பு கொடுக்க இது நேரம்னு நினச்சிட்டு வீட்டில் சந்தோஷமாக பொழுது போகலாம். அடுத்தது யோசிக்கிறது பாருங்கள், விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் வினாக்கள் எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நாம் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் வினாக்கள் எழுவது தேவையற்றதாக இருக்கும். வணக்கம் ஆவோஜென்சக்தி நேயர்களே, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச கண்டது பேசியது கேட்டது இது மாதிரி பார்த்தது உள்ள நல்ல ஜோக்ஸு இல்லை விளக்கம்னு நினைத்து கொடுத்துள்ளேன். பார்த்துவிட்டு நீங்கள் பகிரவும். நன்றி, வணக்கம்.